ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிலாவோட ஒரு சின்ன ரைடு எடுத்திருக்கேன். நிலாவை பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 3 மாதமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸ் இருக்கேன். ஒரு 3 மாதமாக நிலாவை வந்து ஒரு அன்ட்ரெயின்டுன்றதை விட மெத்தட் இல்லாத நார்மல் ரைடிங் போகக்கூடிய குதிரையில் நம்ம வந்து எடுத்து வந்து டவுன் ஆண்டர் ஆஸ்மென்ஷிப் அப்படின்னா கிளின்டன் ஆண்டர்சனோட மெத்தடத்தை வந்து ஃபாலோ பண்ணி இதை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச மேக்ஸிமம் ட்ரைனிங் கொடுத்து ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்திருக்கேன் அந்த மெத்தட் மூலிமா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இந்த வீடியோவோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து குதிரையை வந்து சாஃப்டிங்னாக்கா ரொம்ப சாஃப்டாக குதிரையை வந்து ட்ரெயின் பண்ண சொல்ல என்னன்னாக்கா குதிரையை வந்து 5 பாடி பார்ட்ஸாக பிரித்து அது மொத்தத்தையும் தனித்தனியாக ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லுவார். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெட் அண்ட் நெக், ஹெட் அண்ட் நெக். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெட் அண்ட் நெக்னாக்கா தலையும் இந்த கழுத்து பகுதியும் தான் வந்து ஹெட் அண்ட் நெக். ஹெட் அண்ட் நெக் எப்படி சாஃப்டாகும்னாக்கா லேட்டரல் ஃப்ளெக்ஷன் மூலிமா. லேட்டரல் ஃப்ளெக்ஷன்னா என்ன, நம்ம சும்மா டூ ஃபிங்கர்ஸில் இந்த பக்கம் புல் பண்ணனா இந்த சைடு வரணும். நெக்ஸ்ட் வந்து ரைட்டில் புல் பண்ணால் டூ ஃபிங்கர்ஸில், ரெண்டு ஃபிங்கர் தான். சரிங்களா, அதிக ப்ரெஷர் இல்லாமல் ரெண்டு ஃபிங்கரில் பண்ணால் குதிரை அதனுடைய கழுத்தை ஃப்ளெக்ஸ் பண்ணி கொடுக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் பாடி பார்த்து எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா போல். போல்னா இந்த காதுக்கு நடுவில் இருக்க பார்த்தீங்களா இந்த ஜங்ஷன், இந்த ஜங்ஷனோட ரீசன் என்னன்னாக்கா வெர்டிகல் ஃப்ளெக்ஷன் அப்படின்னா வந்து தலையை வந்து உள்ளே குளுத்துட்டு போகிறதுக்காக. ஜஸ்ட் வந்து பாருங்க, இந்த ரெயினை பிக் பண்ணுறேன். பிக் பண்ணால் என்ன பண்ணுது பாருங்க, தலையை உள்ளே கொடுக்குது. சரிங்களா, தலையை உள்ளே கொடுக்குது. அது வந்து சாஃப்டாக இருக்கணும், அது ஒரு முக்கியமான விஷயம். பாருங்க, மறுபடியும் எடுக்கிறேன், மறுபடியும் பிக் பண்ணுறேன். பாருங்க, அது வந்து சாஃப்டாக இருக்கணும். பிக் பண்ணால் நான் இதை பிக் பண்ணால் அதனுடைய ஃபஸ்ட் ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குன்னாக்கா தலையை உள்ளே கொடுக்கணும். சரிங்களா, ஃபைட்டிங் இருக்குது, ஃபைட்டிங் இருக்கக்கூடாது, உள்ளே கொடுக்கணும். யா, இதுதான் வந்து அதனுடைய ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் இருக்கும். எப்போ ரெயினை தூக்கணுன்னாக்கா தலையை உள்ளே கொடுத்துட்டு ஓடணும். அப்போ தான் வந்து கலெக்ஷன் வாங்க. கலெக்ஷன்னாக்கா குதிரையை வந்து கலெக்டடாக ரைட் பண்ணுறது, அது ஒரு அட்வான்ஸ் பார்த்து தான், அதை பற்றி அப்புறம் பேசலாம். இதுதான் செகண்ட் பாடி பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா போல். தேர்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னாக்கா ரிப்கேஜ். தேர்டு பார்த்தீங்கன்னாக்கா ரிப்கேஜுக்கு முன்னாடி ஷோல்டர். ஷோல்டர்னாக்கா இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நம்மளால் மூவ் பண்ண முடியணும். சரிங்களா, ஷோல்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி ரிப்கேஜ் பார்த்துடலாம். ரிப்கேஜ் வந்து தேர்ட் பார்ட்டு ஷோல்டரு, ஃபோர்த்து ரிப்கேஜ், ஃபிஃப்த்து வந்து ஹிப்ஸு. சரிங்களா, இந்த மாதிரி 5 பார்ட்டா. ஃபஸ்ட்டு என்ன, ஹெட் அண்ட் நெக்கு, நெக்ஸ்ட்டு போலு, நெக்ஸ்ட்டு ஷோல்டர், ரிப்கேஜு, ஹிப்ஸு. சரிங்களா, இந்த 5 பார்ட்டாக இது பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரிப்கேஜ் எப்படி சாஃப்டன் பண்ணாக்கா பெண்டிங் எக்ஸசைஸ் சொல்லியிருப்போம் உங்களுக்கு. பெண்டிங் எக்ஸசைஸ்னால் என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து குதிரையை மூவ் பண்ணிவிட்டு ஒரு ரெயினை பிக் பண்ணி குதிரை, ஒரு ரெயினை பிக் பண்ணி உள்ள இன்சைட் லெக், என்னோடய இன்சைட் லெக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்சைட் லெக்கில் லைட்டாக அதனுடைய ரிப்பை டச் பண்ணனா வளைஞ்சு கொடுக்கணும். சரிங்களா, வளைஞ்சி கொடுக்கணும். லெஃப்ட் சைட் பண்ணனா லெஃப்ட் சைட் பண்ணணும், ரைட் சைடு வேணும்னா மறுபடியும் ரைட் சைடு. ரைட் சைடு அது வளைஞ்சி கொடுக்கணும். சரிங்களா, சப்போஸ் ஸ்டிஃபாக இருந்தால் என்னுடைய இன்சைட் லெக்கில் ரோல் பண்ணுவேன். சரிங்களா, ஒரு ஸ்பர் மாட்டியிருக்கேன், அந்த ஸ்பரில் லைட்டாக டச் பண்ணுவேன். டச் பண்ணி ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா ரோல் பண்ணுவேன், ரோல் பண்ணியே ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா பண்ணுவேன். சரிங்களா, இதுதான் பெண்டிங். இது மூலிமா நம்ம ரிப்கேஜை சாஃப்டன் பண்ணலாம். இது மூலிமா ரிப்கேஜை சாஃப்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோர் ஷோல்டர் கண்ட்ரோல். ஷோல்டர் கண்ட்ரோல்னால் என்னன்னாக்கா நம்ம நேராக ரைட் பண்ணிகிட்டு இருக்க சொல்லலாம், ஷோல்டர் பார்த்து மூவ் பண்ணோம்னா என்ன பண்ணுறனாக்கா இப்போ லெஃப்ட் சைடு மூவ் பண்ணால் இந்த லெக்கை ஓப்பன் பண்ணி இந்த லெக்கில் ப்ரெஷர் பண்ணுவேன், ரைட் லெக்கில் ப்ரெஷர் பண்ணுவேன். பாருங்கள், இப்போ நேராக போயிட்டுருக்கு. லெஃப்ட் லெக்கை ஓப்பன் பண்ணி ரைட் லெக்கில் ப்ரெஸ் பண்ணனா ஷோல்டரை மட்டும் மூவ் பண்ணும். சரிங்களா, இப்போ மறுபடியும் லெஃப்ட் மூவ் பண்ணலாம். இப்போ லெஃப்ட்டு ஓப்பன் பண்ணி ரைட்டில் புஷ் பண்ணுறேன், ரைட்டில் புஷ் பண்ணால் ஷோல்டர் மட்டும் மூவ் ஆகும். சரிங்களா, இப்போ
ரைட்ட ஓபன் பண்ணி லெஃப்ட புஷ் பண்ண போறோம் ஷோல்டர் மட்டும் மூவ் ஆகும் லெஃப்ட ஓபன் பண்ணி ரைட் இப்போ வந்து ஷோல்டர் கண்ட்ரோல் வரைக்கும் வந்துட்டோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹிப் ஹிப் வந்து எப்படி மூவ் பண்றோம் அப்படின்ட்டு ஹிப்பையும் ஷோல்டரையும் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு எக்ஸசைஸ் ஒன்று ட்ரை பண்ண அது ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்க இதனுடைய தலையை பாருங்க எவ்வளோ நல்ல குரூப்டா கீழே வச்சுக்குது ரொம்ப நல்ல பொசிஷன் இது இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்ல திங்கிங் சைடில் இருக்கும் சரிங்களா இந்த இந்த பொசிஷன் கூட இந்த சேடல் ஆன அபோவ் அதிகமாக இருக்கிறதோடு கொஞ்சம் இந்த இந்த பொசிஷனில் குதிரை வந்து இருந்துச்சுன்னா நிறைய திங்கிங் சைடு அதனுடைய பிரெயினோட திங்கிங் சைடு பார்ட் வந்து நல்லா வேலை செய்யும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹிப் ஹிப்பு வந்து எப்படி டிஃபி ஹிப் வந்து என்ன பண்ணோம்னாக்கா ஃபஸ்ட்டு இனிஷியலாக சொல்லி கொடுக்க சொல்ல ஒரு ரெயினை ஷட் பண்ணிவிட்டு என்னுடைய லெக் ஒரு லெக் எடுத்து இங்கே ப்ரெஸ் பண்ணுறேன் ஹிப்பை டிஸ்எங்கேஜ் பண்ணுறேன் ஹிப்பை டிஸ்எங்கேஜ் பண்ணுறேன் இப்போ டிசைன் இந்த மாதிரி வந்து ரெண்டு சைடுமே சொல்லி கொடுக்கணும் சரிங்களா லெஃப்ட் அப்புறம் ரைட் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அப்புறம் ரைட் இந்த மாதிரி வந்து ஃபைவ் பாடி பார்ட்ஸை நம்ம வந்து பெட்டராக கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும் பெட்டராக கண்ட்ரோல் பண்ண கற்றுட்டா தான் வந்து நம்மளால் வந்து ரைடிங்லேயோ இல்லை ஜஸ்ட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எதுனா குதிரையில் ஒரு எக்ஸ்ட்ரா மேனுவர்ஸ் கலெக்ஷனு ப்ளஸ் எதுனா என்ன எதுக்கு பண்ணுறது இல்லை கற்றுட்ருக்கோம் இது அட்வான்ஸாக லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபைவ் பாடி பார்ட்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும் இதை வந்து இப்போ வாக்கில் பண்ணோம் பார்த்தீங்களா இதையே வந்து ட்ராட்டில் பண்ணணும் கேண்டரில் பண்ணணும் சரிங்களா இது மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் பண்ணோம் இப்போ இப்போ வாக்கில் எவ்வளோ நல்லா பண்ணுதோ கேண்டர் போசலோ இல்லை ட்ராட் போசலோ கொஞ்சம் இதுவாகும் சரிங்களா மோசமாகும் ஏன்னா வந்து ஸ்பீடு அதிகமாக அதிகமாக அதனுடைய கஷ்டம் வந்து அது அப்படின்னா வந்து ஒஸ்ட்டாக ஆகிட்டு போவோம் சரிங்களா அதனால் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாக்கில் நல்லா பர்ஃபெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அடுத்து ட்ராட்டில் ட்ரை பண்ணோம் அடுத்து கேண்டரில் ட்ரை பண்ணோம் இப்போ வாக்கில் வந்து இது பர்ஃபெக்டாக டிஸ்எங்கேஜ் பண்ணுது ஹிப்ஸை ரிப்பை பெண்ட் பண்ணி பெண்டிங் பண்ணுது ஷோல்டர் மூவ் பண்ணுது இதே ட்ராட்டில் பண்ண ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் ஆக்சுவலாக கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்கும் இதோட வாக்கில் பண்ணதோட கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வந்து இப்போ ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து பெண்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பெண்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணலாம் ஷோல்டர் கண்ட்ரோல் பெண்ட் பண்ணாம ஷோல்டர் கண்ட்ரோல் இது நெக்ஸ்ட் வந்து ஹிப் டிஸ்எங்கேஜ் பண்ணி டர்ன் பண்ண போறேன் பேக் எண்ட் ரொட்டேட் பண்ணி டர்ன் பண்ண போறேன்
பாருங்க இதுதான் ஆக்சுவலா அது வந்து வாக்ல பண்ண சொல்ல அதனுடைய ஹெட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கலெக்டடா இருந்தது சரிங்களா ட்ராட்டுக்கு போக சொல்ல அதனுடைய ஹெட் பொசிஷன் வந்து கொஞ்சம் ஹப் ஆயிடுது கேண்டர் போக சொல்ல இன்னும் ஹப் ஆயிடும் சரிங்களா ஏன்னா வந்து ஸ்பீடு ஏற ஏற அதனுடைய பாடியில வந்து ஸ்டிஃப்னஸ் அதிகமாயிடும் சரிங்களா நம்மளுடைய இது என்னன்னாக்கா இது எவ்வளவு ஸ்பீடா போனாலும் ஸ்டிஃப்னஸ் குறைச்சி கலெக்டடா ரன் பண்ண வைக்கணும் அப்படின்னா வந்து சாஃப்டனா லெஃப்ட் அண்ட் ரைட் ஷோல்டரு ஹிப்ஸ் ரிப்கேஜ் நெக் ஃபிளெக்ஷன் எல்லாத்தையுமே வந்து சாஃப்டன் பண்ணும் வித் ஸ்பீடோட சரிங்களா ட்ராட்லயும் சாஃப்டனா இருக்கணும் கேண்டர்லயும் சாஃப்டனா இருக்கணும் இப்போ வந்து நம்ம வாக்ல என்ன பண்ணுமோ அதே கேண்டர்ல அச்சீவ் பண்ற அளவுக்கு இத நம்ம வந்து ட்ரெயின் பண்ண போறோம் நெக்ஸ்ட் அட்வான்ஸா அடுத்து வீடியோஸ்லாம் பண்ண சொல்ல அடுத்த ஒரு மாதம் கழிச்சோ இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு எடுத்து வந்து நான் ஒரு வீடியோ போட்டேன் சரிங்களா அந்த வீடியோக்கும் இதுக்கும் பார்த்தீங்கனாக்கா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோலையும் அது வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது அப்படின்னா நான் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ப்ளஸ் அதனுடைய ஃப்ளெக்ஷன் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது மாதத்துக்கு ஒரு முறை இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை தான் வீடியோ பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வீடியோவுக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது சரிங்களா இதுதான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய அடுத்து என்ன கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்பீடில் ரோல் பேக்கு ஸ்டாப்பிங்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன விஷயம்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம் அடுத்து பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் பெட்டராக வேறு எதுனா இதில் ஒரு நல்ல இது இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த குதிரை பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அமைதியாக நிற்கவே நிற்காது சரிங்களா இதை ஃபஸ்ட்டு கொண்டு வர சொல்லும் எப்போ பார்த்தாலும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் மைண்டோடு அப்படியே எங்கே போகணும் எதுனா பண்ணணும் சக்கு 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 சக்குன்னு இது மாதிரி இது இருந்துச்சு நம்ம வந்து இதை திங்கிங் சைடு கொண்டு வந்தோடனே அப்படின்னா வந்து குதிரையை நம்ம கிளின்டன் மெத்தட் போட்டு இது கொண்டு வந்தோடனே பாருங்கள் எவ்வளோ காமாக நிற்க வைக்க முடியுது நம்மளால் குதிரையை அது மேலே உட்காந்துட்டு நான் என்ன பேசினாலும் சைலண்ட்டாக நிற்குது சரிங்களா அதுதான் நம்ம கிளின்டன் மெத்தட் யூஸ் பண்ணால் இதுதான் அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து ஸ்மூத் ரைடிங்கு பீஸ்ஃபுல்லாக ரொம்ப என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணலாம் இதையே வந்து ரொம்ப ஆனால் இது வந்து இவ்வளோ காம் ஆகிட்டதுனால இது ஸ்பீட் போகாதுன்னு சொல்ல முடியாது இது இதனுடைய ஸ்பீடை வந்து ஈடு கொடுக்க முடியாது வேறு குதிரை அந்த மாதிரி ஸ்பீட் போகும் நான் கிக் பண்ணணும் ஆனால் வந்து அது வந்து திங்கிங் சைடு யூஸ் பண்ணுறதுனால ப்ளசண்ட்டாக இருக்குது ரைடு சரிங்களா நல்ல ஸ்பீடாக போகக்கூடிய குதிரை நல்ல வெல் ஒர்க்கிங் சரிங்க பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என்ன எதுனா ஒரு பெட்டர் கண்டென்ட் இருந்தாக்கா எடுத்துகிட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன் என்ன வீடியோ பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது சும்மா டெய்லி குதிரையை பற்றியே போட்டுட்ருக்கோம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுது இந்த விஷயம் அப்படி பை